வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஆல்ரெடி நம்ம ஒன் இன்ச் பஞ்சு பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒன் இன்ச் பஞ்சு வந்து நிறையா டவுட்ஸ் அண்டு சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்குது. அதாவது ஒன் இன்ச் பஞ்சு அப்படிங்கிறது கும்ஃபு அதே மாதிரி கராட்டையில் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஃபுல்லாக க்ளீனாக எக்ஸ்பிளைனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் குன்ஃபு ப்ளஸ் கராட்டே ரெண்டுக்கு டிஃப்ரென்சேஷன் எப்படி, அந்த பஞ்சிங் நக்கிள்ஸ் இந்த மூமெண்ட்ஸ்லாம் எப்படி எடுக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாக ஒன் இன்ச் பஞ்ச் அப்படிங்கிறது குன்ஃபு தான். குன்ஃபுலையும் விங்சுங் அப்படின்னு ஒரு சொல்லப்படுற டெக்னிக்லையும், அதே மாதிரி ப்ரூஸ்லியால் உருவாக்கப்பட்ட ஜிட்குண்டோ அப்படிங்கிற ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸில் தான் இது மெயினாக உருவானது. இந்த டெக்னிக்ஸ் வந்து எப்படின்னா, அதாவது நம்மளோட கை விரல்கள் முன்பகுதி தொடும் பகுதியிலிருந்து நம்ம பஞ்ச் ரிலீஸ் ஆகிற தூரம். இந்த ஒன் இன்ச் பஞ்சு மேக்ஸிமம் வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர் மாஸ்டர் ப்ரூஸ்லி தான். ஏன்னா அவர் உருவாக்கின ஜிட்குண்டோ அப்படிங்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸில் இந்த ஒன் இன்ச் பஞ்சு வந்து அவர் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி அதை மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயிற்சி கொடுத்துருக்காரு. வேர்ல்ட் லெவலில் ஒரு கராட்டே மாஸ்டரை ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனில் கூட வச்சு பஞ்சு ஹிட் பண்ணி காட்டியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி அதை ஒரு வீடியோஸில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து அந்த ஒன் இன்ச் பஞ்சு டூ டைப்ஸாக நக்கிள்ஸ் யூஸ் பண்ணி அடிப்பாங்க, அந்த எப்படி ஹிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம சாயில் பஞ்ச் அதாவது லேண்டில் நம்ம பஞ்சை ஹிட் பண்ணி அந்த நக்கிள்ஸ் எந்தெந்த இடத்துல ஹிட் ஆகுது அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, கராட்டே ஒன் இன்ச் பஞ்ச் அதாவது ஒரு கரடுமுரடான சாயில் பகுதியில் வந்து நம்ம பஞ்சு ஹிட் பண்ணணும். இந்த பஞ்சு வந்து ஸ்லோவாக நம்ம ஹிட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம முட்டியோட பகுதியில் இருக்கிற தோல் பகுதி வந்து ரொம்ப மெதுவாக ஷைனிங்கான பகுதி. அதனால் என்ன ஆகும்னா பொறுமையாக தான் அது ஸ்ட்ராங்காகும். கராட்டேல வந்து முதல்ல இருக்க இரண்டு முட்டிகளில் தான் வந்து பஞ்சஸ் ஹிட் பண்ணுவாங்க. இதுதான் கராட்டே ஒன் இன்ச் பஞ்சில் ஃப்ரண்ட் டூ நக்கிள்ஸ்க்கு இம்பாக்ட் கொடுப்பாங்க. எதனால்னா பஞ்ச் ஹிட் பண்ணும்போது ரொம்ப அட்டாக் ப்ளஸ் டேமேஜ் அதிகமாக ஆகிறது ஃப்ரண்ட் நக்கிள்ஸில் தான். பிகினிங்கில் வந்து நம்ம முட்டி பகுதியை வச்சு நக்கிள் புஷ்அப்ஸ் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட்ஸ் பண்ணும்போது அதிகமாக பெயின்ஸ் ஆகாது. முட்டி பகுதியில் இருக்க எக்ஸ்டர்னல் பகுதியில் இருக்க தோல் பகுதி ரொம்ப ஸ்ட்ராங்காகும். பஞ்சஸ் வந்து பொறுமையாக தான் பவர் பிக்கப் ஆகும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், அதாவது க்ளோஸ் ரேஞ்சில் பார்க்குறீங்க, அதாவது ரெண்டு டூ நக்கிள்ஸ் மட்டும்தான் ஹிட் ஆகுது. எதனால்னா இந்த மாதிரி தான் கராட்டேல ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டூ நக்கிள்ஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ். கராட்டேல வந்து இப்படி தான் ஃப்ரண்ட் டூ நக்கிள்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே இந்த டாட்ஸ் நல்லா கிளியராக புரிஞ்சிக்க முடியும். இந்த பஞ்சஸ் வந்து ரொம்ப ஹைலி டேமேஜ்டு. கும்ஃபுல வந்து அப்படியே தலைகீழ் நடக்கும். இப்போ பார்க்கலாம் அது எப்படின்ட்டு. அதாவது லாஸ்ட்டு த்ரீ நக்கிள்ஸ் சென்ட்ரலில் இருக்க நக்கிள்ஸ் வந்து காமன், அதுக்கு கீழே இருக்க ஃப்ரண்ட் பேக் இது தான் மாறிட்டே இருக்கும். கடைசி த்ரீ நக்கிள்ஸ் வச்சு தான் கும்ஃபுல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பஞ்ச் லேண்ட் ஹிட் பண்ணும்பொழுது லைட்டாக ஒரு டர்னிங்ஸ் காட்டுவாங்க. அதனால் என்ன ஆகுனா நக்கிள்ஸ் ஸ்ட்ராங் ஆகும்போது ப்ளஸ் பவரும் அந்த இடத்துல ஜென்ரேட் பண்ணுவோம். கும்ஃபு விங்சுங் ஜிட்குண்டோ இந்த மாதிரி கும்ஃபு ரிலேட்டடாக இருக்க மார்ஷியல் ஆர்ட்ஸில் இந்த கடைசி த்ரீ நக்கிள்ஸ் தான் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஹேண்ட்ஸை லைட்டாக பென் பண்ணி டிகிரிஸ் ஆங்கிளில் பஞ்சஸ் ஹிட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், கடைசி த்ரீ நக்கிள்ஸ் தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு பிகினிங் பேசிக். அதாவது ஒன் இன்ச் பஞ்ச் வந்து கும்ஃபு கராட்டே இல்லை அப்படின்னு சொன்ன எங்களுக்கு ஒரு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ மறுபடியும் அது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஃப்ரண்ட் டூ நக்கிள்ஸ் கராட்டே, லாஸ்ட் த்ரீ நக்கிள்ஸ் கும்ஃபு. பட் யூஸ் பண்ணுறதுக்கு விங்சுங் டெக்னிக் தான் அதிகமாக இந்த ஒன் இன்ச் பஞ்ச் ஃபேமஸ் ஆனது. கராட்டேஸில் வந்து நக்கிள்ஸை பயன்படுத்தி க்ளோஸ் காம்பேக்ட் அட்டாக் ப்ளஸ் குயிக் வித் பஞ்ச் ரியாக்ஷன் இந்த மாதிரி டீச் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இது வெளியே வரல. ரீசன் என்னென்னா ஒன் இன்ச் பஞ்ச் அப்படிங்க சொல்கிறது கராட்டேல இல்லை விங்சுங்கில் வந்து அதுவும் ப்ரூஸ்லியால் உருவாக்கப்பட்ட ஜிட்குண்டோவில் ப்ரூஸ்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை மூவிஸில் காட்டுறதுனால அது வேறு லெவல் ஃபேமஸ் ஆயிடுச்சு. பட் கராட்டேல இருக்கிறது வெளியே வரல. இரண்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லையும் ஒரே பஞ்ச் அட்டாக் தான். பட் வெப்பனாக யூஸ் பண்ணுற நக்கிள்ஸ் மட்டும் டிஃப்ரென்ஸு. பட் சேம் எல்லாம் ஒன் இன்ச் பஞ்சு தான். இப்போது இந்த வீடியோவில் சிம்பிளாக நான் ஒன் இன்ச் பஞ்சுக்கு கராட்டேக்கும் கும்ஃபுக்கும் இருக்க வித்தியாசம் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, அதாவது எந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம மீட் பண்ணலாம்.